வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எண்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறது ட்ராபிசம், அப்புறம் பயோ கம்யூனிகேஷன் இன்செக்ட்ஸ், அதில் வந்து சவுண்ட் அப்புறம் லைட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ராபிசம்னா எதுவும் இல்லைங்க, ஒரு இன்செக்ட்னாலும் சரி அனிமல்னாலும் சரி அதோட பாடி ஸ்டிமுலியை வந்து என்விரான்மெண்டல் மூலியமாக கிடக்கக்கூடிய ஸ்டிமுலியை வந்து ஒரு ஓரியன்டேஷன் பண்ணியோ இல்லை அதை ஒரு ஈர்த்து அந்த இடத்துல நல்லது கெட்டதை பற்றி கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஸ்டிமுலின்றது. ஸோ இது வந்து ரெண்டு இதாக சொல்லலாம், பாசிட்டிவ் ஸ்டிமுலி நெகட்டிவ் ஸ்டிமுலின்ட்டு. ஸோ பாசிட்டிவ் ஸ்டிமுலின்றது வந்து அந்த இன்செக்டை வந்து அந்த பொருள்கிட்டேயோ இல்லை அந்த ஸ்டிமுலி இருக்கக்கூடிய டைரக்ஷனில் ஈர்க்கிறது வந்து பாசிட்டிவ். இதே அங்கேருந்து ஓட வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதை எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரீட்டில் வந்து லைட் போட்டிருக்கும்போது நிறையா இன்செக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சத்தை வந்து பார்த்து வரும். ஸோ அதை வந்து பாசிட்டிவ் ட்ராபிசம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே அதே வெளிச்சத்தை யூவி லைட்ஸாக போட்டோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அந்த யூவி லைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டை கேட்டு இன்செக்ட்ஸ் பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அது வந்து நெகட்டிவ் இன்செக்ட்ஸ். இது வந்து ஒரு இந்த மெக்கானிசம் ஆஃப் ஓரியன்டேஷன், இந்த ட்ராபிசம்க்கு ரெண்டு மெக்கானிசம் இருக்குங்க. அது வந்து ஒன்று கைனசிஸ் அப்புறம் டாக்ஸிஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் கைனசிஸ்ன்னு சொல்லலாம், அதேமாதிரி நெகட்டிவ் கைனசிஸ் வரும். பாசிட்டிவ் டாக்ஸிஸ் நெகட்டிவ் டாக்ஸிஸ் ரெண்டுமே வருங்க. அந்த பாசிட்டிவ்னா இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னது ஏற்கனவே திருப்பி சொல்கிறேன், அந்த வெளிச்சத்தை பார்த்து நிறையா இன்செக்ட்ஸ் வந்து அந்த லைட் நோக்கி வர்றது வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். இதே அந்த வேறு ஏதோ ஒரு சவுண்டோ இல்லை தண்ணி ஊற்றுறதை பற்றி கேட்டு அந்த ஸ்டிமுலேஷன் தாங்காமல் அதுக்கு இன்செக்ட்டுக்கு பிடிக்காமல் அந்த இடத்துல வந்து ஓடுனுச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். ஸோ அவ்வளோதாங்க ட்ராபிசம்ன்றது. இதில் அந்த கைனசிஸ் டாக்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லணும்ல, அந்த கைனசிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்டைரக்டட் லொக்கோமோட்டர் ரியாக்ஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் பாடி சோர்ஸ்லேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் இல்லாததுனால ஒரு லாங் ஆக்சஸில் பாடி ரிலேட்டிவ் ஸ்டிமுலி சோர்ஸஸ் மூலயமா இந்த இன்செக்ட்ஸ் வந்து ஒன்று அதை நோக்கி போகலாம், அப்படி இல்லைன்னா அதை விட்டு விலகியும் போகலாம். ஸோ இது வந்து இன்செக்ட் பாடி மூலயமா வரும். இதே டாக்ஸிஸ்ன்றது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டிமுலியை டைரெக்டாக ரெஸ்பான்ஸாக இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ கைனசிஸ்னா அது வந்து அந்த ஸ்டிமுலியோட டைரெக்டாக ரிலேட் ஆகுது, அன்டைரக்டாக ரிலேட் ஆகும். இதே டாக்ஸிஸ்ன்றது வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிட்டு அந்த ஸ்டிமுலி ரிசோர்ஸஸ் நோக்கி நேராகவோ அப்படின்னா அதை விட்டு விலகி போக வைக்கிறது தான் டாக்ஸஸ். ஸோ இதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கைனசிஸ்னால் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாது, டாக்ஸஸ்னால் டைரெக்டாக இன்வால்வ் ஆகும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டிமுலி சோர்ஸஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம அதை கைனசிஸ் டாக்ஸஸ்லாம் பார்த்துச்சு. இந்த கைனசிஸ் டாக்ஸஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலிஸ் வந்து இப்போது என்விரான்மெண்ட்டில் ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஏர் கரண்ட்டுக்கு வந்து அனிமோ கைனசிஸ், இதே சோலார் அந்த வெளிச்சத்தை வச்சு வர்றது, சூரிய ஒளி வச்சு வர்றது வந்து ஆஸ்ட்ரோ கைனசிஸ், அப்புறம் கெமிக்கல்ஸை வச்சு ஒரு சில இன்செக்ட்ஸ் வரும், அதே மாதிரி ஒரு சில இன்செக்ட்ஸ் ஓடிப்போங்கள், அது வந்து கீமோ கைனசிஸ், சவுண்டுக்கு வந்து ஃபோனோ, லைட்டுக்கு ஃபோட்டோ கைனசிஸ், இதே ஏர் கரண்ட்டுக்கு வந்து அனிமோன்ற மாதிரி, வாட்டர் கரண்ட்டுக்கு வந்து ரீஹோ கைனசிஸ், அப்புறம் டெம்பரேச்சருக்கு தெர்மோ கைனசிஸ், அப்புறம் கான்டாக்ட் ஆர் டச் அதுக்கு வந்து வர்றது வந்து திக்மோ கைனசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏர் கரண்ட் அந்த என்விரான்மெண்ட்டில் நடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் கைனசிஸ், அதே மாதிரி டாக்ஸஸ்ன்றது வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஓரியன்டேஷன் மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இதுவும் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ பாசிட்டிவ்னால் அதை நோக்கி வர்றது, நெகட்டிவ்னால் அதை விட்டு விலகி போகிறது. அந்த கைனசிஸில் இப்போது எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்செக்ட் வந்து அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாக இருக்குது, ஸோ அது வந்து அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி போகுதுன்னா அது வந்து நெகட்டிவ் ஜியோ டாக்ஸிஸ். இதே ஒரு லைட்டை வந்து அட்ராக்ட் பண்ணி போகுதுன்னா அது பாசிட்டிவ் ஃபோட்டோ டாக்ஸிஸ். அதே மாதிரி மாய்ஸ்சர் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஸோ ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லா இன்செக்ட்ஸாலையும் வாழ முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இன்செக்ட்ஸ் வாழும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த இடத்த அந்த மாய்ச்சர் அதிகமாக இருக்க இடத்த விட்டு விலகி போகிற இன்செக்ட்ஸ்க்கு வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஹைக்ரோ டாக்ஸிஸ் அப்படின்னா ரியோ டாக்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே அதை நோக்கி போணுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹைக்ரோ டாக்ஸிஸ், அப்புறம் பாசிட்டிவ் ரியோ டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றி வரும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ இன்செக்ட்ஸில் வந்து இன்செக்ட் கம்யூனிகேஷன்ன்றது எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்யூனிகேஷனாக எதுவும் இல்லைங்க. நம்ம இப்போ ஹியூமன்ஸ் வந்து எப்படி
நம்ம வாய் மூலியமா பேசி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறவங்களும் அதே மாதிரி இன்செக்ட்லேயும் கம்யூனிகேஷன் நடக்கும். இது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் காலனிஸில் பார்க்கலாம். இந்த இடத்துல உணவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு பார்த்துட்டு போயிடும், அதுக்கடுத்து மற்ற எறும்புகளும் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு அங்கே வந்து உணவு எடுத்துகிட்டு போகும்ல, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறது தான். ஸோ இந்த இன்செக்ட் கம்யூனிகேஷன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு எப்படி மவுத் மூலியமாக இது பண்ணுறோமோ அதே மாதிரி இன்செக்ட்ஸுக்கு வந்து சென்சரி சிக்னல் மூலியமாக தான் இந்த கம்யூனிகேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எக்ஸாம்பிளாக அதோட பிஹேவியரல் சேஞ்ச், இப்போ ஹனி பீஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் அந்த பீ வந்துட்டுருக்கோம், அங்கே டக்குன்னு அந்த காலனி பக்கத்தில் போனவுடனே ஒரு ரவுண்ட் டான்ஸ் போடும். ஸோ அந்த டான்ஸை வச்சு எந்த இடத்துல உணவு இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சென்சரி கம்யூனிகேஷன் அதோட பிஹேவியரல் சேஞ்ச் மூலியமாகவோ இல்லை அதை ஒரு கெமிக்கல் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலியமாகவோ, இதே ஆண்ட்ஸ் டெர்மிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உணவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு சேஞ்சை உருவாக்கி அது கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்டோட ஆர்கானிசம் பிஹேவியர் அதாவது கெமிக்கல் ப்ரொடக்ஷன் மூலியமாகவோ இல்லை டான்ஸ் மூலியமாகவோ ஒரு இன்செக்ட்கின்றது இன்னொரு இன்செக்ட்டுக்கு வந்து இந்த மெசேஜ்ன்றது வந்து போகும். ஒன்று ஒரு இன்செக்ட் கிட்டேருந்து இன்னொரு இன்செக்ட்டுக்கு ஒரு இன்செக்ட் சொல்லி இன்னொரு இன்செக்ட் கேட்கலாம், அப்படின்லாம் ரெண்டு இன்செக்ட்டுமே கூட ஒரே டயத்தில் கம்யூனிகேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இன்செக்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்காக இன்செக்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லும்போது ஒன்று ஃபுட் சோர்ஸஸ்க்காக கம்யூனிகேட் பண்ணும், இன்னொன்று வந்து மேட்டிங் ப்ராசஸ்க்காக கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அந்த அந்த கம்யூனிகேஷன் வந்து எந்தெந்த ப்ராசஸ் மூலிமா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமியோ கெமிக்கல்ஸ், லைட் ப்ரொடக்ஷன், சவுண்ட் ப்ரொடக்ஷன், அப்புறம் பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த நாலு ப்ராசஸ் மூலிமா தான் இன்செக்ட்ன்றது கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதாக இந்த இன்செக்ட் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொன்னது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு எட்டு விஷயத்துக்காக இன்செக்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரெக்கக்னிஷன் ஆஃப் கின் ஆர் நெட்ஸ் நெஸ்ட் மேட்ஸ். ஸோ அதனுடைய இனத்தோட சேர்றதுக்காக கம்யூனிகேட் பண்ணும், அதே மாதிரி அதோட மெம்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட் செக்ஸை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்காகவும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் கம்யூனிகேட் பண்ணும். அதேமாதிரி கோட் ஷிப் ஆஸ் வெல் அஸ் மீட்டிங். கோட் ஷிப்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர் இல்லை ஒரு கிராமத்தை சேர்ந்த தலைவர்னு சொல்கிற மாதிரி அந்த காலனிக்கு அவங்க தான் தலைவர், அவங்க தான் அவங்க சொல்கிறப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபெசிலேட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளுக்காக கோட் ஷிப் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணுறதுக்காகவும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த இன்செக்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும். அப்புறம் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்கன்னா க்யூ லைனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ் போட்டு நம்ம நிற்க வைக்கிறோம். இது இன்செக்ட்ஸில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு அதுங்க ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்து கம்யூனிகேஷன் மூலியமாகவே ஒரு டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ் அதோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்காக அதோட கெமிக்கல் சிந்தசிஸ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த இடத்துல ப்ரெடேட்டர்ஸ் எதுவும் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலனிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கம்யூனிகேஷன் உருவாகுது. அதே மாதிரி த்ரெட் ஆர் சப்மிஷன், ஸோ அதே தான். அப்புறம் மிமிக்ரி, இந்த மிமிக்ரின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெடேட்டர்ஸ் வந்து என்ன ப்ரெடேட்டர் வருது அதோட சைஸ் எவ்வளோ அது எவ்வளோ தூரத்துலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு மிமிக் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த இன்செக்ட்ஸ்க்கு கம்யூனிகேஷன்றது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கெமிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கெமிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஹியூமன் கம்யூனிகேஷன் படி பார்த்தா நம்ம வாய் மூலியமாக பேசுறதும் காதில் கேட்குறதும் தான் மோஸ்ட்டாக நம்ம பண்ணுறது. இப்போ ஆனால் மாறிட்டு நம்ம செல்ஃபோனில் சேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கோம். பட் ஆனால் மேக்ஸிமம் நம்ம காமனாக சொன்னோம்னா ஹியூமன்ஸுக்கு வந்து மவுத் வாய் மூலியமாக பேசுறது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இன்செக்ட்டுக்கு ஒரு மோஸ்ட்டு காமன் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கம்யூனிகேஷன் தாங்க. இது வந்து ஒன்று இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்புறம் இன்டர் ஸ்பெசிஃபிக். ஸோ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா ஒரே விதமான இன்செக்ட், இப்போது எறும்பு இருக்குன்னா எறும்போட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதே இன்டர் ஸ்பெசிஃபிக்னும் போது அந்த எறும்பு கூட்டமானது இன்னொரு ஆண்ட் காலனியோட கம்யூனிகேட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்க. இந்த கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அதாவது அதுங்களுக்குள்ள அருகே நடத்துக்கிறதுக்குரியது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரமோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது அது வந்து அந்த கெமிக்கல்ஸ் மற்ற இதை அதோட ஸ்பீஷீஸான மற்ற காலனியோட இது பண்ணுறது அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
அல்லமோட்ஸ் கைரமோட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் ப்ரொடியூட் ஆகிறது வந்து இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்கலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெரமோன்ஸ், இதே இன்டர் ஸ்பெசிஃபிக்கலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லமோன்ஸ் கைரமோன்ஸ். ஸோ இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஃபெரமோன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஃபெரமோன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் மார்க்கிங் ஃபெரமோன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு முன்னாடி போகுதுன்னா அதை தொடர்ந்து பின்னாடியே மற்ற எறும்புகளும் போகும். அதுக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய எபிடர்மல் கிளான்ஸான கட்டில் இருந்து ஒரு விதமான கெமிக்கல் வந்து ஃபெரமோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதை பின்தொடர்ந்து மற்ற இதுவும் வரும். அதே மாதிரி இது இது இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்மைன்ஸ், அப்புறம் ஆன்ஸ், அப்புறம் மெலியோஃபீன், அப்புறம் பாம்பஸ் ஸ்பீஷியஸில் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு ஃபெரமோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து செக்ஸ் அட்ராக்டன்ட், இது வந்து ஒரு சில ஃபீமேல் மாத்ஸில் வந்து அதோடய அப்டாமினல் கிளாண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபெரமோன் வந்து மேலே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பாம்போகைல்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து பாம்போக்ஸ் மோரின்ற பட்டர்ஃப்ளை ரிலீஸ் பண்ணும். அடுத்து எக்ஸாம்பிள் அது அதோடய பிக்சர் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து அசம்பிளி ஆர் அக்ரிகேஷன் ஃபெரமோன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்ரீஷன், இது வந்து எல்லா இன்செக்ட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளாக ஒரு க்யூன் பீ அதே மாதிரி ஹனி பீயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மேனிபில் க்யூன் பீயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங்காக. இப்போ அந்த நம்ம வந்து ஒரு குலவி தேனி கூடுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து எப்பயுமே க்யூன் பீ தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஒர்க்கை வந்து இதெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி இவங்க வந்து சோல்ஜர்ஸாக வந்து ப்ரொடக்ட் பண்ணும் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒவ்வொரு தனித்தனி குரூப் ஆஃப் ஹனிபீஸ்க்கும் வேலை கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அசம்பிளி அக்ரிகேஷன் இன்செக்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து அடுத்து வந்து ஸ்பேசிங் ஃபெரமோன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது ஒரு லைனாக போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூமன்ஸ் வந்து ரூல்ஸ் படி பண்ணுற மாதிரி அதுங்க வந்து கெமிக்கல் சிந்தசிஸ் மூலியமாக ஸ்பேசிங்கன்றதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஸ்பேசிங் ஃபெரமோன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெரஃபினாய்ட் ஃப்ளைஸுன்ற ஒரு ஃப்ரூட் ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழத்துக்கு வந்து ஒரே ஒரு முட்டை தான் வைக்க முடியும். ஸோ அது கூடவே இந்த ஃபெரமோனும் வச்சுச்சுன்னா மற்ற பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதே பழத்தில் அந்த எக்ஸல் ஏ பண்ணுறதுன்றது வந்து பண்ணாது. ஸோ அது மூலியமாக அதுக்கு தேவையான ஃபுட் அதே மாதிரி ஸ்பேஸிங்கிறது வந்து தனித்தனியாக கிடச்சிடும். அடுத்து வந்து அலாம் ஃபெரமோன், இது நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அது ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ எனிமி ஆன் காலனிஸ் வந்து வருது அப்படின்னும் போது ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்காக எதிர்த்து போராடுறதுக்கு தாக்குதலுக்காக வந்து யூஸ் பண்ணுறது இந்த அலாம் ஃபெரமோன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிளாக இது ஆன்ஸ், ஹனிபி, அப்புறம் டெர்மிட் காலனிஸில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க முடியும். அடுத்து வந்து அல்லமோன்ஸ் கைரமோன்ஸ், இப்போ ஃபெரமோன்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபெரமோன்ஸ் நான் சொன்னது என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாக ஃபெரமோன்வோம். இதே அல்லமோல்ஸ் கைரமோன்ஸ்னால் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஃபெரமோன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீஷியஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து மற்ற இதுக்கு வந்து ஒரு ஃபேவலபிள் கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாறுறது தான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெபிக்னோரியல் ஸ்டப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் ரிலீஸ் பண்ணுறதுனால அது ப்ரெடேட்டர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் ஆகிட்டு அதுக்கு ஒரு எமிட்டிங் காட்டுறது ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி அதுங்களுக்கே ஆபத்தாமையிறது வந்து சொல்லலாம். ஸோ இப்போ கைரமோன்ஸ்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஆர்கானிசமில் ரிலீஸ் ஆகிட்டு இது வந்து மற்ற ஒரு ரிசீவருக்கு வந்து ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கிறது வந்து கைரமோன்ஸ்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம்பிளாக இதை நம்ம ஹியூமன்ஸ்லேயே எடுத்துக்கலாம். ஹியூமன்ஸில் லாக்டிக் ஆசிட் செக்ரீஷன், பாடியில் லாக்டிக் ஆசிட் செக்ரீஷன் இருக்கிறதுனால அது ஒரு கைரமோனாக ஆக்ட் ஆகிட்டு மஸ்கிட்டோஸை வந்து ஹியூமனுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஃபெரமோன்ஸுன்றது வந்து அந்த இன்செக்ட் பர்டிகுலர் இன்செக்டை வந்து திருப்பி அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை மேட்டிங் ப்ராசஸ்க்காகவோ யூஸ் ஆகுறது ஃபெரமோன்ஸ். இதே அல்லமோன்ஸ் கைரமோன்ஸுன்றது வந்து அந்த குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ் மற்ற ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபெரமோன்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மற்ற குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணவோ ரிப்பல் பண்ணவோ அது அல்லமோன்ஸ் கைரமோன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இது நம்ம ஹியூமனை கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் போது இது ஒரு நம்ம ஹியூமன்ஸ் ஐ மூலியமாக இது பண்ணும்போது இன்செக்ட்ஸுக்கும் பர்டிகுலர் இன்செக்ட்ஸ் நிறைய இன்செக்ட்ஸுக்கு ஐஸுன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம காம்பவுண்ட் ஐஸ் அப்புறம் சிம்பிள் ஐஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து ஒரு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோட்ஷிப், அப்புறம் டிஃபென்ஸ், அப்புறம் ப்ரே ஃபைண்டிங், இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து இன்செக்ட்ஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பயோ எலிமெண்ட்ஸ், லைட் ப்ரொடக்ஷன், மின்வினி பூச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறது அந்த மாதிரி இதுக்கு, அதே மாதிரி
அக்செப்ட் பண்ணுறது அந்த லைட் ப்ரொடக்ஷன் மூலியமாக ஈர்க்கிறது அந்த மாதிரி ரிசப்ஷன்லாம் பண்ணுறது வந்து பயோலுமினன்ஸ்னு சொல்லிட்டு பேர். ஸோ அதை வந்து பயோலுமினன்ஸ் ஆஃப் இன்செக்ட்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஃபயர் ஃப்ளை, அடுத்து வந்து ஆடியோ கம்யூனிகேஷன். ஸோ ஆடியோன்றது வந்து சவுண்ட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறது. இது வந்து கெமிக்கல் கம்யூனிகேஷனுக்கு அடுத்து ஆடியோ கம்யூனிகேஷன்ன்றது ஒரு எஃபெக்டிவ் மீன் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். இன்செக்டில் ஒரு முக்கியமான ஒன்று. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெக்னோ ரிசெப்டார்ஸ் மூலயமா அந்த இன்செக்டுன்றது வந்து அந்த ஓசையை வந்து கண்டுபிடிச்சிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா விங் பீட்டிங்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மேல் அடிஸ் மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து பறந்துட்டு இருக்கும்போது அதை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக அதோடைய ரெக்கை அடிக்கிறது மூலயமா அட்ராக்ட் ஆகும். ஸோ விங் பீட்டிங் ஆடியோ கம்யூனிகேஷன் சொல்லலாம். அடுத்து வந்து மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் த ஸ்டப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லும்போது கிராஸ் ஹாப்பர் வந்து கிரவுண்டில் அதோட ஹைண்ட் டிபியாக வச்சு அடிக்கும்போது மற்ற இன்செக்டை வந்து கால் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் மேட்டிங் ப்ராசஸ்க்காக. அடுத்து வந்து டெர்மைட் வந்து ஃப்ளோருக்கு அகெயின்ஸ்டாக அதோட மேண்டிபிள்ஸ் வச்சு டேப் பண்ணும்போது மற்ற மெம்பர்ஸ்க்கு ஒரு வார்மிங் அலார்மிங் சிக்னலாக வந்து போகிற மாதிரியும் யூஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து ஸ்டிரிடியேஷன், இதை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹாப்பர்ஸ் ஸில் வந்து முக்கியமாக பார்க்கலாம். கேட்டிட்ஸ், கிரிக்கெட், அப்புறம் ஒரு சில மாத்ஸ், அப்புறம் ஹோமியோப்டரன்ஸில் பார்க்க முடியும். அதே மாதிரி சிக்காடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்செக்ட்லையும் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஸ்டிரிடிபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாடி சர்ஃபேஸ் மோதிக்கிறது மூலியமாக அந்த சவுண்டுன்றது ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், கிராஸ் ஹாப்பரில் வந்து ஹைண்ட் ஃபெமோராவும் ஃபோர் விங்ஸும் மோதும் போது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ அதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி கேட்டிடிட்ஸ், வைப், மாத்ஸ், அப்புறம் ஹோமியோப்டரன்ஸ், அப்புறம் சிக்காடஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸ்லேயும் இந்த ஸ்டிரிடேஷன் ப்ராசஸ்ன்றது நடக்குது. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடி கம்யூனிகேஷன். ஸோ இந்த பாடி கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹனிபீஸாக சொல்லலாம். ஸோ ஹனிபீஸில் ஏன் சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு லாங்குவேஜ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீ டான்ஸ். ஸோ பீ டான்ஸில் வந்து ரவுண்ட் டான்ஸ், விகில் டான்ஸ், சிக்கில் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டான்ஸ் இருக்குது. இது மூணுமே எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான இடத்தையும் அதே மாதிரி உணவு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்காகவும் இந்த டான்ஸ் வந்து ஹனிபீஸால் மேக் பண்ணப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டான்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் எங்கெல்லாம் ஸ்கவுட் பீஸ் வந்து போய் தேடிட்டு எங்கே உணவு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வர்றது வந்து இந்த சிம்பிள் ரவுண்ட் டான்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நெக்டார் குவாலிட்டி அப்புறம் போலன்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த விகர் ஆஃப் தி டான்ஸை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ரவுண்ட் டான்ஸுன்றது இப்படி தான் அந்த ஹனிபீஸ் வந்து மேட் பண்ணிட்ருக்கோம். அடுத்து வேகல் டான்ஸ், இது வந்து செகண்ட் சோர்ட் ஆஃப் டான்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் அது அப்படி இல்லைன்னா அந்த 100 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல எங்கே சோர்ஸ் இருக்குது, நெக்டார் சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது வந்து வேகல் டான்ஸ். இது இந்த டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஷார்ட் ஹேண்ட் டிஸ்டன்ஸில் வந்து நடக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் போயிட்டு வரும். ஸோ இப்படி தான் அந்த வேகல் டான்ஸுன்றது வந்து ஹனிபீஸால் நடக்கும். அடுத்து வந்து பி டான்ஸ் பார்த்துட்டு விகில் டான்ஸ்க்கு அடுத்து சிக்கிள் டான்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் வே டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பாதி வரும். அதே மாதிரி இது வந்து ஒரு இன்டர்மீடியட் சோர்ஸ், ரவுண்ட் டான்ஸ் அதே மாதிரி விகில் டான்ஸ் இருக்குல்ல அது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிக்கிள் டான்ஸ். ஸோ 100 மீட்டர்னு சொல்லிட்டு அது கணக்கு வச்சுட்டோம். இது வந்து 50 மீட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த 50 மீட்டர்ஸ்குள்ளார எங்கே சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.